வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சர்ம நோய்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா சொரியாசிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும். பொதுவா சொரியாசிஸ் எடுத்துக்கிட்டா அது குணமடையாத நோய், டக்குன்னு போகும், உடனே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் நீங்க பல வாரங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியா இன்னைக்கு அதை பத்தி பேசலாமா? ஓகே. இப்போ கண்டிப்பா வந்துட்டு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ல சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும், அதுக்குன்ட்டு ஒரு தனி வந்து ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும், இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டோட தான் எல்லாருமே ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த மெடிசன்ஸ் வந்து பாதிலேயே அவங்களால ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் வந்துட்டு ஒரு மெடிசன் ஸ்டாப் பண்ணி ஒரு 10-15 days அவங்களுக்கு திரும்ப ரியாக்ஷன்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வேற வழி இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரைகளும் அதே மாதிரி ஆயின்மெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லைஃப் லாங் அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்துட்டு இந்த நோய் வந்து ஒரு ஆட்டோ இம்யூனால தான் வருது. அதாவது நமக்கு ஒரு சில காரணங்கள்னால வந்தாலும் மன அழுத்தம், டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னாகும்னா அதை அக்ரிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரியான தாட்ஸ் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நம்ம லைஃப் லாங் வந்துட்டு இப்போ அன்றாடம் வந்து இப்போ ஃபாஸ்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒரு 1/2 hour இல்லை 1 hour உட்காந்து ஆயில் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இன்னமும் அவங்க ஃபர்தராக டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அழுத்தமே அவங்களுக்கு பாதியை வந்து அக்ரிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற இந்த தோல் நோய் வந்து நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு சித்த மருத்துவத்தின் பிரகாரம் மூலிகை மருந்துகள் கொண்டு குணப்படுத்த முடியும். குணமடைஞ்சவங்க வந்து நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து லட்சக்கணக்கான பேர்கள் வந்து குணமாயிருக்காங்க. இது வந்துட்டு நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கக்கிட்ட மட்டும்தான் வந்து அந்த ஃபீட்பேக்ஸ் கேட்கும்போது தெரியும். ஏன்னா ஒன்ஸ் வந்துட்டு இப்போ மெடிசன் எடுக்கும்போது திரும்ப ட்ராப் பண்ணிட்டா மறுபடியும் வருது, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, இந்த மெடிசன்ஸ் எப்படி எடுக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் மெடிசன் எடுத்து ஒரு 1 week வந்து அவங்களுக்கு நல்லா வந்து ஸ்கின்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி லைஃப் லாங் வந்து மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த சோரியாசிஸ் வந்து நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட சித்தர்களின் முறைப்படி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றக்கூடிய மருந்துகளும் அதே மாதிரி ஸ்கின்னோட மல்டிப்ளிகேஷன் கம்மியாகக்கூடிய மருந்துகளும் நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நோய் வந்து குணப்படுத்த முடியும். ஏன்னா வந்துட்டு சித்தர்கள் வந்துட்டு பாடல்கள் வரியே வந்து சொல்லியிருக்காங்க, மோஸ்ட்டாக வந்துட்டு வீரியமிக்க மருந்துகள் அதாவது சஞ்சீவி மருந்துகளும் காயகல்ப மருந்துகளும் கொண்டு நம்ம குணப்படுத்த முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டெப் எடுத்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது இது ஃபுல்லாக க்யூர் பண்ணிக்கலாம். இப்போது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க. நம்மளோட மருத்துவமனைக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த டிசீஸ்னால் என்ன, இது வந்து எதனால் வந்து வருது, லைஃப் ஸ்டைல் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம், இப்போ இருக்க நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் அதே மாதிரி ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இப்போ சோப் போட்டு யூஸ் பண்ணுறது இல்லை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டான ரெக்கவரி கிடைக்கணுன்றதுக்காக ஸ்டீராய்ட் மெடிசன்ஸ் இதெல்லாமே எடுக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இது இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நாங்கள் எஜுகேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இப்போ தோல் சம்மந்தப்பட்ட நோய் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 months வரைக்கும் டெஃபினட்டாக அவங்க கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு முழுமையாக குணம் பெற முடியும். இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய் வந்து கிடையாது. இப்போ வீட்டில் வந்து வேறு ஏதாவது நபருக்கு இருக்குது அவங்கக்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட வந்து இது தொற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக இது தொற்று நோய் கிடையாது. இது ரத்தத்தின் வழியாக பரம்பரையாக வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் எந்த விஷயங்கள் எல்லாமே இது அக்ரிவேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மனசு ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் இல்லை பயம் இருந்தாலும் இல்லை ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க இந்த மாதிரியான மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து அக்ரிவேட் ஆகும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கெமிக்கல் சோப் யூஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து வேறு ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து கலர் கொடுக்கக்கூடிய நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கூட தோலெல்லாம் உறிஞ்சி
அது வந்து சோரியசிஸாக மாறத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வெளிப்பிரயோக மருந்துகளும் இல்லைனா வந்து வெளிப்பிரயோக சோப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் இது அக்ரவேட் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட பாடியில் இருக்கிற செல்ஸ் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு 24 days ஒன்ஸ் வந்துட்டு நமக்கு ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இருக்கக்கூடிய செல்கள் வந்துட்டு செயலிழந்துட்டு புதுசாக ஒரு செல்கள் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ இது வந்து நார்மலான ஒரு விஷயம். ஆனால் சோரியசிஸ் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு முறையாக இந்த தோல்கள் வந்துட்டு உதிர தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு அதிகமாக தோல் உறிஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷன் செல்லோட மல்டிப்ளிகேஷன் வந்து கம்மியாகக்கூடிய மருந்துகளும் அதே மாதிரி ஸ்கின் வந்து எப்பவுமே ட்ரையாகவே இருக்கும். அதாவது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது சோரியசிஸில். பஸ்டுலர் சோரியசிஸ், கட்டேட்டிவ் சோரியசிஸ் இந்த மாதிரி ஒரு 4 types இருக்குது. ஸோ இதில் என்ன டைப் அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த தோல் நோய் வந்து குணம் பெறலாம். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து நீர் காய்கறிகள் எடுக்கிறது, உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்ற மருந்துகள், உணவு பழக்க வழக்கங்களையும் நார் சத்து உள்ள பொருட்கள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக டாக்ஸின்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். எப்பயுமே நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் இருக்கக்கூடிய பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படும் பொழுது நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ எக்ஸஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால பாடியில் வந்து இந்த ஸ்கின்னோட மெட்டபாலிசம் வந்து அவங்களுக்கு நார்மலுக்கு இருக்காது. ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன, அதுக்குரிய மருந்துகள் எடுக்கும் பொழுதும் நம்மளோட ஸ்கின் டோன் வந்து நார்மலுக்கு வந்துடும். ஸோ அதனால் இப்போ சோரியாசிஸ் அப்படின்றது நம்ம லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சேஞ்சஸ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட மாதம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை வந்து நம்மளை குணப்படுத்த முடியும். நிறைய பேர் நாங்கள் குணப்படுத்தியும் இருக்கும். ஓகே மேம், இன்னும் பல விஷயங்கள் சோரியாசிஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? நித்யா, வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே நித்யா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அது சரியாக மாட்டேங்குது, இருக்க இருக்க பரவுதே தவிர அது குறைய மாட்டேங்குது. சரி, அரிப்பு அதிகமா இருக்கா? ஆமா மேடம், இப்ப அரிப்பு அதிகமா இருக்கு. சரிம்மா, ஸோ இப்போ எஸ்பெஷலி இந்த வெயில் காலம் நமக்கு ஆரம்பிக்கும் போது ஸ்கின்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷன்னாலையும் நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்து ஏற்படும். இப்போ வேர்வை வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஸ்வெட் கிளான்ஸோட ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எரிச்சலும் இல்லைனா வந்துட்டு அரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தோள்கள் வந்து உதிர தன்மையும் இன்றைய வெயில் காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு கிளென்ஸ் பண்ணுற மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து குளியல் எடுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போது இன்றைய காலகட்டத்தில் ஜென்ரலாகவே வந்துட்டு 2 முறை வந்து குளியல் எடுக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். எஸ்பெஷலி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கின் மல்டிப்ளிகேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய டெட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கை வச்சு அதுக்கு தோலை வந்து பிச்சு எடுக்காமல் பாத் பவுடர் கொண்டு அதாவது குளியல் பொடி கொண்டு நீங்கள் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணி அந்த டெட் செல்ஸ் ஃபுல்லாகவே கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஒரு 3 hours வந்து ஸ்கின் ட்ரை ஆகாத மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரணும். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோரியசிஸ் முழுமையாக குணம் பெறலாம். வேலூரில் ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சக்தி ஃப்ரம் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சக்தி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் கேட்கணும். உங்கள் வயசு என்ன சார்? ஒன்னும் கிளியர் ஆகல. சரி,
இப்போ வந்துட்டு இந்த சோரியாசிஸ் வந்து மூலிகை மருந்துகளால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்துட்டு காட்டன் ட்ரெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வேர்வை வந்தது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அப்சர்வ் ஆகுற மாதிரியான பருத்தி ஆடை அணையிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த இடத்த வந்து எப்பவுமே ட்ரை ஆகாத மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெய் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். முக்கியமாக வந்து டைட் ட்ரெஸ்லாம் போடாமல் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸ் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுங்கள். இப்போ தாம்பரமில் தான் இருக்கீங்க, டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் ஆஜியர் மருத்துவமனை இருக்குது, மெயின் பிரான்ச் தான். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த க்ரீம் வந்து நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி இன்டர்னல் மெடிசன்ஸ், ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வந்து ஃபஸ்ட்டு 1 month ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த செல்கள் வந்து மல்டிப்ளை ஆகிறத குறைக்கிற தன்மை உடைய மருந்துகள் இருக்கு. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் புதுக்கோடி டிஸ்ட்ரிக்ட் ஆளுநர்லேருந்து பேசுகிறேன், நேம் ராஜேஸ்வரி. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? பண்ணீங்க இப்போ ஒரு 3 வருஷம் ஆகுது, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரிம்மா, ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? இந்த மாதிரி இருக்கு. நான் 6 monthலேயே நாங்கள் தைராய்டு டைம் செக்அப்லாம் பண்ணப்ப 2 times தைராய்டு டெஸ்ட் பண்ணோம், அதெல்லாம் நார்மல் தாங்க. சரிங்கம்மா, ஸ்கேன் பண்ணது நீர்க்கட்சி இருக்கிறாங்க, பட் நீர்க்கட்சி இருந்தால் எப்படி மாசம் மாசம் பீரியட்ஸ் ஆகுன்றது நீங்களாம் சொல்றதை வச்சு நமக்கு கொஞ்சம் புரியுது. சரி, மந்த்லி பீரியட்ஸ் ஆகும், பட் 15 days அந்த மாதிரி இருக்குது. அது ரொம்ப சங்கடமா இருக்கு. வெயிட் ஓவர் இன்க்ரீஸ், ஃபர்ஸ்ட் பார்த்து 45 இருந்தேன், இப்போ வந்து 75+ அப்படி இருக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ். ஆனா உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்கு இல்லையா? நீர்க்கட்டி இருக்குன்றாங்க, ஓவரிஸ்ல நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரிம்மா, ஸோ இப்போ லாஸ்ட் டைம் கால் பண்ணேன், ஹாஸ்பிட்டல் போன் பண்ணேன், 9ஆம் தேதி இங்க புதுக்கோட்டைக்கு வருவாங்க, நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. கண்டிப்பாம்மா. ஸோ நம்மளோட மருத்துவமனையில் நீர்க்கட்டிகள் வந்து மாதவிடாய் வழியே நம்ம கரைச்சி கொண்டு வர முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கு, 15 நாள் தள்ளி வந்தாலும் மாதம் மாதம் கரெக்டாக ஆகுது, இதனால எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீர்க்கட்டிகள் ஃபுல்லாக ரப்சர் ஆனால் தான் உங்களுக்கு டேட் வந்து ப்ராப்பருக்கு வந்துடும். இப்போது வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். இப்போ தைராய்டு டெஸ்ட் வந்து ரீசெண்டாக ஒரு முறை டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மருத்துவரை நேரில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்கேனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரிப்பீட் ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. அதே மாதிரி ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டும் பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் வந்து மாற்றணும். ரொம்ப உடல் எடை அதிகமாகக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுகள் எடுக்கிறது நம்ம பாடி வெயிட் வந்து தானாகவே குறைய ஆரம்பிக்கும். உணவில் வந்து நிறைய வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சு டெய்லி காலையில் வெறும் வயிற்றுலையும் சாப்பிடலாம், இல்லை நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட் குறைய ஆரம்பிக்கும். தண்ணியும் ஒரு 3 லிட்டர் குடிக்கணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய உளுந்தங்கஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து வந்து நீங்கள் கஞ்சி மாதிரியோ இல்லை களி மாதிரியோ, குறிப்பாக வந்து நல்லெண்ணெயும் பனவெல்லம் இது மூணுமே சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு இடுப்பு எலும்புகளும் கர்ப்பப்பையும் நல்லாவே வலுவடையும். அதே மாதிரி எள்ளு உருண்டை இல்லை எள்ளு வந்து பொடி பண்ணிவிட்டு பனவெல்லமோட மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் டெய்லி ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டுட்டே வரலாம். ஸோ அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும். இதை தவிர்த்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அசோக மரப்பட்டை, வேப்ப மரப்பட்டை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, நீர்முள்ளி இது 4 மூலிகையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு பவுடர் ஃபார்ம்லையும் எடுத்துக்கலாம், இல்லை கஷாயம் மாதிரியும் போட்டு ஒரு 30 ml வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த நீர்க்கட்டிகள்லாம் தானாகவே ரப்சர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். சப்போஸ் போஸ்ட்பாயிண்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட மருத்துவர்கள் கேம்பில் வருவாங்க, நீங்கள் அங்கே ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட மருந்துகள் வந்துட்டு வெறும் வயிற்றில் காலையில் ஒரு 5 to 8 drops வந்துட்டு நீராகாரம்லாம் கொடுக்க சொல்கிறோம். அது எடுக்கும்பொழுது இந்த நீர்க்கட்டிகள்லாம் தானாக ரப்சர் ஆகி வரும்.
ஸோ மென்சஸ் டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நார்மலை விட எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன டயட் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேம்ப் அப்போ டேரெக்டாக போய் பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? கௌரி மேடம், திருச்செங்கோட்டில் இருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 28 ஆகுதுங்க. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு 2 வருஷமாவே இருக்கு. சரிங்கம்மா. எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இந்த முழங்கால் இருக்குல்ல மேம், கால் பாதத்துல வந்து கரப்பான் கடி மாதிரி இருக்கு. சரி. நகங்கள்லாம் கூட சொத்தையாயிட்டு இருக்கு மேடம். சரிங்க. அரிப்பு அதிகமா இருக்கு. தோல் உரிதுங்களா? ஆமா மேடம், அரிப்பு அதிகமா வரும்போது அந்த கருப்பா இருக்க தோல் எல்லாம் வந்து உதிருது. சரி. ஸோ இப்போ காலில் இருக்க வேண்டிய கூடியது வந்து கரப்பான் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? ஆமாம் மேடம், அது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் மேடம், 2 வருஷமா எடுத்திருக்கேன், ஆனால் அப்போதைக்கு மட்டும் கியூர் ஆகுது. சரி. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வேற வேற இடத்துல மாறிட்டு போயிட்டு இருக்கு மேடம். என் சித்தி வந்து இங்கே ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் தான் சென்னையில் வந்து பார்த்தாங்க. சரிங்கம்மா. அவங்க சொல்லி தான் மேடம் இங்கே நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேம்மா. ஸோ இப்போது கண்டிப்பாக வந்துட்டு சோரியசிஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட தோலில் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இப்போ சாதாரணமாக வந்து பிம்பிள்ஸ்லேருந்து சோரியசிஸ், எக்ஸிமா, அர்டிகேரியா இந்த மாதிரியான தோல் நோய்கள் எந்த டைப்ஸ் இருந்தாலும் சரி, நம்மளோட ஆஜர் மருத்துவமனையில் ஸ்கின் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஒரு 6 மாத காலத்திலே நம்மளால் குணப்படுத்தி கொடுக்க முடியும். அதே மாதிரி திரும்ப வாழ்நாள் முழுதும் வராத அளவுக்கும் வந்து நம்மக்கிட்ட மருந்துகள் இருக்குது. கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணும்போது இந்த தோல் நோய் வந்து மீண்டும் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸிமா அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வெளிப்பிரயோகமாக வந்துட்டு ஒரு ஆயின்மெண்ட்டும் ஒரு க்ரீமும் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். நீங்கள் இதோடு வந்துட்டு சோப் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குளியல் பொடி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் குளியல் எடுக்கணும். அதே மாதிரி ஒன்ஸ் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கியூர் ஆனதுக்கப்புறமும் சோப் யூஸ் பண்ணாமல் குளியல் பொடி யூஸ் பண்ணுறது தோலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் டேரெக்டாக நேரில் வந்து பார்க்கலாம், அந்த ஸ்கின் வந்துட்டு என்ன டைப்பில் இருக்குது, அந்த திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? பிரியா மேடம், மேடவாக்கத்துலேருந்து கூப்பிட்றேன். ஓகே பிரியா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 25 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. அப்போ வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு 1 இயராகவே தலை ஃபுல்லாக இருக்குது மேடம், சுரேஷ் ப்ராப்ளம். சரிங்கம்மா. அது என்ன ஆகுதுன்னா, சீப்பு போட்டு சீனாலே ஒரு மாதிரி பவுடர் மாதிரி கொட்டுது மேடம், அது ப்ளீடிங் ஆகுதுலேருந்து. ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது மேடம். சரிங்கம்மா. அது இல்லாமல் சைனஸ் ப்ராப்ளமும் இருக்குது மேடம், சைனஸ் இருக்கும்போது ஸோ மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி. ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க மேடம், ஷோ பார்த்தேன், அது இப்போ அது வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் க்ளியர் பண்ணி கொடுப்பீங்களா மேடம்? கண்டிப்பாக ஆப்ரேஷன் இல்லாமல் நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு குணப்படுத்த முடியும். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே இப்போ சர்ஜரி இல்லாமல் சைனஸும் சரி, அந்த மூக்கில் வர சதையும் சரி நார்மலுக்கு வந்திருக்கும். ஸோ அது ரிப்பீட் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ரேவோ இல்லைனா வந்துட்டு அந்த நேசல் பாலிப்புரிய அந்த டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து அது கரைஞ்சிருக்கும். மோஸ்ட்டாக வந்துட்டு 1 மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது. இந்த சைனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டான ஒரு ரெக்கவரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றி வரி பண்ணாதீங்க. இப்போ ஸ்கின் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சீப்பு வச்சு நம்ம வாரும்போது பக்கு பக்காக வருது அப்படின்னு சொன்னால் அந்த நோயோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், 1 நாள் விட்டு 1 நாள் வந்து நீங்கள் வேப்பை எண்ணெய் ஒரு 1/2 ஹவர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளியல் பொடி கொண்டு நீங்கள் தலை குளிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ சீப் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது உட்டன் சீப் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் தலையை கோம் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸசிவாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு 1 லேயர் வர மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கருஞ்சீரகம் அப்படின்னு மூலிகை இருக்குது, அது வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தலையிருக்கக்கூடிய எரிச்சல்,
அதே மாதிரி அந்த தோல் உதிர்ற தன்மை இதெல்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதே பொடியை அந்த கருஞ்சீரகம் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் 5 கிராம் மதியம் நைட்டு மூணு வேளையும் வந்து 5-5 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த தோலில் உதிர தன்மை நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய மூலிகைகள் கொண்டு உங்களுக்கு உடலை வந்து சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி கூட எடுத்துக்கலாம். நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப ஒரு ரிவ்யூ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நார்மல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேல்ப் வர அளவுக்கு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? வடலூர்லேருந்து ஜமுனா பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். அவங்களோட வயசு என்னம்மா? வயசு 11 ஆகுது மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், என்னோட பொண்ணுக்கு வந்து 11 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு மாதிரி தோல் ஃபுல்லா கருப்பு கருப்பா டாட் டாட்டா இருந்துச்சு. சரிங்கம்மா. அது வந்து இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க, ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இப்ப மறுபடியும் வந்து இப்ப 2 மாசமா மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. அரிப்பு வந்து நிறைய இருக்கு டாக்டர். நைட்டு ஃபுல்லா அவங்களால தூங்க முடியல, ரொம்ப அரிப்பு அதிகமா இருக்கு. சரிம்மா, இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்றீங்க? இப்ப எதுவும் ஃபாலோ பண்ண டாக்டர், எதுவும் பண்ணல. சரிம்மா. ஸோ குழந்தை வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து அது கொஞ்சம் கவனித்து அது ஃபுல்லாக க்யூர் ஆகிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். பாதிலே ட்ரீட்மெண்ட் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் அந்த நோயோட தாக்கம் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். இப்போ டெய்லி வந்து நைட்டு தூங்கினதுக்கப்புறமா சுத்தமான விளக்கெண்ணெய் மட்டும் ஒரு 10 ml கொடுத்துக்கிட்டே வாங்க. தொடர்ந்து ஒரு 7 days மட்டும் கொடுத்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும், உங்களுக்கே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பாப்பா வந்து நேரில் அழைச்சிட்டு வாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் டோன் வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரியான பேச்சஸ் எல்லாமே இருக்குது, கலர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ குழந்தைய வந்து நேரில் அழைச்சிட்டு வாங்கம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும், ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். திரும்பவும் அந்த நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஃபர்தராக ஒரு 3 months மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும். அதே மாதிரி வாழ்நாள் முழுதும் வந்துட்டு குளியல் பொடி கொண்டு தலைக்காக இருந்தாலும் சரி உடலுக்காக இருந்தாலும் சரி நம்மளோட மூலிகை பொடிகள் கொண்டு குளியல் எடுக்கிறது ரொம்ப அவசியம். சோப் வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் ராணிமா. எங்கேருந்து? நான் வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறேன், சிறுமுக மேட்டுப்பாளையத்துல இருந்து. ஓகேம்மா. என் பேரு, ஹலோ சொல்லுங்கம்மா, பேசலாம். கேக்குது கேக்குது. எனக்கு வந்து 47 வயசு ஆச்சுமா. ஓகே. எனக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து ஓவரியில வந்து ஒரு கட்டின்னு சொல்லி ஆபரேஷன் பண்ண, ரெண்டு ஓவரிலையும் கட்டின்னு சொல்லி அது வந்து கேன்சர் கட்டின்னு வந்துருச்சுங்க. சரிம்மா. அது வந்து ஆபரேஷன் பண்ணி எல்லாம் கர்ப்பப்பையை எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ 1.5 வருஷம் ஆச்சுங்க. எல்லாம் 3 மாசத்துக்கு ஒரு செக்அப் போய் ஹீமோ கொடுத்தாங்க, ஹாரி ஹீமோ கொடுத்தாங்க. கொடுத்து இப்ப நல்லா நார்மலா எல்லா வேலையும் செஞ்சு நல்லா தான் இருக்குங்க. சரிம்மா. ஆனா கால் மட்டும் 2 வலிக்குதுங்க, கொஞ்சம் அந்த முழங்கால் கீழே மட்டும் கொஞ்சம் கால் வலி இருக்குங்க. சரிம்மா. இப்ப அந்த கேன்சர் வந்து எனக்கு திரும்ப வராம இருக்கிறதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுங்க? அப்புறம் கொஞ்சம் மலச்சிக்கல், அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனை எனக்கு வந்துருதுங்க. எப்படின்னு, எவ்வளவு முருங்கைக்கீரை சாப்பிட்டாலும் முருங்கைக்கீரை சாப்பிட்டா ரொம்ப வயிறு கட்டிக்குது. அகத்திக்கீரை எல்லாம் நான் கீரை நிறைய சாப்பிடுறேன், வயிறு கொஞ்சம் கட்டிக்குதுங்க. அப்புறம் இந்த கடுக்காய் பொடி வந்து அடிக்கடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துனா கொஞ்சம் எப்போ நார்மலா போற மாதிரி ஒரு டைம் போகுங்க, அப்புறம் திரும்ப அதே மாதிரி பழையபடிதான் ஆயிருதுங்க. டாக்டர்கிட்ட சொன்னா நீங்க வந்து நார்மலா போற மாதிரி பாத்துக்குங்க, தண்ணி நிறைய குடிங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கால் வலிக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேங்க, கொஞ்சம் வீட்லயே ரெஸ்ட் இருந்தேன். 93 கிலோ எடை போட்டேங்க. எடை போட்டதுமே அது வந்து இப்போ 1.5-2 மாசத்துல வந்து 13 கிலோ இழைச்சிட்டேங்க. சும்மா நல்லா டயட்டு கம்பு சாப்பிட்டு அது இது சாப்பிட்டு 13 கிலோ இழைச்சி இப்போ கொஞ்சம் இழைச்சிட்டேங்க, நல்லா இருக்கேன். இப்போ ஹெல்த்தியா தான் இருக்கேங்க. எனக்கு இனிமே கேன்சர் வராம இருக்கிறதுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இந்த ரெண்டுக்கு உங்க இதுல வந்து கொஞ்சம் எனக்கு மருந்து சொல்லுங்கம்மா. நான் ரொம்ப நாளா உங்களோட போனுக்கு எனக்கு கரெக்டா கிடைக்காமே ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அப்புறம் இப்ப வந்து நான் செக்ஸ்ல இருக்கலாங்களா எப்படின்னு அது கொஞ்சம் விளக்கமா எனக்கு சொல்லுங்க. எந்த பிரச்சனையா? சரிம்மா. இப்போ டேப்லெட்ஸ் ரெகுலரா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு சில கேன்சர் டைப்புக்கு வந்து கொஞ்சம் 1-2 மாத்திரைகள் மட்டும் லைஃப் லாங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ நீங்கள் ஒருவேளை மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் கூட வந்துட்டு உடல் உஷ்ணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆல்ரெடி இந்த கீமோதெரப்பி இதெல்லாம் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸும் சரி டோட்டலாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெக்கவரி ஆகி வந்துட்ருக்கீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அகத்திக்கீரை வந்து அடிக்கடி எடுக்கவே கூடாது, அது வந்து மாதத்திற்கு ஒரு முறை தான் வந்து எடுக்கணும். ஸோ அதுவும் நீங்கள் எக்ஸஸாக எடுக்க வேண்டாம், சும்மா ஒரு கைப்பிடி அளவு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சோ இல்லை கூட்டு மாதிரியோ இந்த மாதிரி மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் அகத்திக்கீரை எடுங்க, அடிக்கடி எடுக்கக்கூடாது. ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சரி இல்லை ஆல்ரெடி நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து முறிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அகத்திக்கீரைக்கு ஒரு தன்மை இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி வந்து எடுக்க வேண்டாம், மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப அவசியம், இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது அவசியம், கரெக்ட் டைமுக்கு தூங்குறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நார் சத்து உள்ள காய்கறிகள், குறிப்பாக வந்து பச்சை நிறத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கிறது அவசியம். குறிப்பாக வந்து டெய்லி வந்துட்டு பழங்கள் எடுத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பாடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ ஒரு கீரை காய்கறிகள் பழங்கள் இது வந்து கண்டிப்பாக இந்த 3 விஷயமும் உங்கள் உணவில் வந்து இருக்கணும். அதே மாதிரி தூங்குகிற ஹவஸும் ரொம்ப முக்கியம், ரொம்ப டீப் ஸ்லீப் முக்கியம். பகல் தூக்கம் வந்து முற்றிலும் தவிர்க்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்து திராட்சை பழத்தோட விதை வந்து உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 1-5 கிராம் டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. இது வந்துட்டு கேன்சர் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து இது டெஸ்ட்ராய் பண்ணும். அதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு செல்களும் வந்துட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மாதுளம்பழம், அத்தி பழம், பேரிச்சம்பழம் இது எல்லாமே ஒரு ஆரோக்கியமான ஒரு செல்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா, நைட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்ணுன்னா 7:30 மணிக்கு சாப்பிட்றது அவசியம். குறிப்பாக வந்து நார் சத்து உள்ள சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறது முக்கியம். அதாவது பட்டை தீட்டாத அரிசி, அதே மாதிரி சிறுதானிய உணவுகளில் கண்டிப்பாக வந்துட்டு அந்த தோல் வெளிப்பிரயோகமாக இருக்கக்கூடிய அந்த தோலில் வந்துட்டு நார் சத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த உணவுகள் எடுத்தாலே உங்களுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ 7:30 மணிக்கு சாப்பிடணும், நைட்டு வந்து 9:30 மணிக்கு நீங்கள் தூங்க ஆரம்பிக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி 200 ml வந்து வெந்நீர் குடிக்கணும், 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி காலையிலையும் வந்துட்டு ஒரு வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 காம்பினேஷனும் முக்கியம். வெறும் கடுக்காய் மட்டும் எடுக்க வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் கடுக்காய் எடுத்தால் போதுமானது. இப்போ உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 மூலிகையும் முக்கியம். சம அளவு பொடி பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வந்து வெந்நீரில் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து 1/2 ஸ்பூன் வந்து பத்தாது, அப்போது அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம இந்த மூலிகை எடுத்துக்கலாம். இதனால் எந்த பயமும் கிடையாது. நீங்கள் லைஃப் லாங் வந்து இந்த மூலிகை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீரையும் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம எடுக்கிறது ஒரு தவறான விஷயம். ஸோ அதனால் கீரையும் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டேஷன்ஸோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் 3 முறை வந்து கீரை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றபடி காய்கறி பழங்கள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது முக்கியம். இது கூட வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கடற்சிக்காய் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, இது உங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 கடற்சிக்காய் 4 மிளகு நல்லா பொடி பண்ணிவிட்டு தேனில் குழச்சி டெய்லி காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இது கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான கட்டிகள் ஃபார்மாக இருந்தாலும் சரி, கேன்சர் கட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நீர் கட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வித நார்த்திசு கட்டியாக இருந்தாலும் சரி, இந்த கடற்சிக்காய் அப்படிங்கிற மூலிகை வந்து அந்த கட்டிகள் வந்து நல்லாவே கரையக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த கேன்சர்னு சொல்லக்கூடிய எக்ஸசிவான செல் மல்டிப்ளிகேஷனை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த கழற்சிக்காய் இருக்குது. ஸோ இது லைஃப் லாங் இந்த கழற்சிக்காயும் மிளகும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி 1-20 நிமிஷம் வந்து யோகாசனம் மூச்சு பயிற்சி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் உடலுறில் வந்து ஈடுபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ இதனால் வந்துட்டு உங்களுக்கு கீமோதெரப்பி கொடுக்கும் பொழுது உங்களோட அந்த சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும்
ரத்த நாளங்கள் இது எல்லாமே சுருக்கம் அடைஞ்சிருக்கும். ஸோ அதனால இன்னும் ஒரு ஒரு ஆறுலேருந்து ஒரு வருடம் வரையும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கிறது அவசியமான விஷயம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என்னோட பேர் சரண்யா, நான் திருப்பூர்லேருந்து கூப்பிட்றேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு உங்கள் வயசு என்னம்மா? என்னோட ஏஜ் 25. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்க. வணக்கம்மா. ஆ மேம், மேம் எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம். சரிங்கம்மா. மேம் ஒரு 3 மந்த்ஸாக இங்கிலீஷ் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் மேம் இருக்கேன். சரிங்கம்மா. எடுத்ததுனால ஒரு 2 மந்த்ஸ் கரெக்டாக பீரியட் ஆகிட்டு இருந்தேன் மேம். இந்த மந்த் 45 டேஸ் ஆகிடுச்சு மேம். கார்ட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு மேம், ஆனால் நெகட்டிவ் தான் காமிச்சு, இன்னும் இது வரைக்கும் பீரியட் ஆகவே இல்லை மேம். சரிங்கம்மா. கார்ட் டெஸ்ட் எப்போ பார்த்தீங்க? என்னம்மா? எப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க? மேம் இன்னைக்கு இன்னையோட 45 டேஸ் ஆயிடுச்சு மேம். சரிங்கம்மா. அதனால இன்னைக்கு காலையில மார்னிங் பண்ணி பார்த்தோம் மேம், ஆனா நெகட்டிவ்னு தான் மேம் காமிக்குது. சரி. எனக்கு அது இல்லாம கருமுட்டை வளர்ச்சியும் இல்லைன்னு சொன்னாங்க மேம். அதனால இன்ஜெக்ஷன் பண்ணாங்க மேம் லாஸ்ட் மந்த் மட்டும். சரிங்கம்மா. அதுதான் அதுக்கப்புறம் இந்த மந்த் மட்டும்தான் மேம் பீரியட் ஆகவே இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துமே. அதுதான் என்ன பண்றதுன்னு. சரிம்மா, மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போ நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹார்மோனில் நமக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. இப்போ கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாலோ, இல்லைனா கருமுட்டை வந்துட்டு வளர்ந்துருக்கும் ஆனால் அது மெச்சூர்ட் ஆகிற அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த முட்டை வளரத்துக்கும் இன்ஜெக்ஷன் இருக்குது. முட்டை வளர்ந்தாலும் அது ரப்ச்சர் ஆகாமல் இருக்கும், ஸோ அந்த ரப்ச்சர் ஆகிறதுக்கும் இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் தான், இல்லை ஹார்மோன் டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே சரி, கண்டிப்பாக பாடியில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். குறிப்பிட்ட டேட்டு, குறிப்பிட்ட டைம், இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு இனிமேல் நார்மலுக்கு வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை விஷயம். கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் இப்போ ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்ஸுமே எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுக்கிறது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு மாதவிடாயும் ஆரோக்கியமான ஒரு குழந்தை கருவில் தங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இதை சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஹார்மோன் நம்ம மாதம் மாதம் வந்துட்டு கருமுட்டை வளர அளவுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஹார்மோன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம், பாடிக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ பாடியில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்னால நிறைய சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்கும். ஸோ எப்பவுமே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் இயற்கையான ஒரு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணுறது அவசியம். அதே மாதிரி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கர்ப்பப்பையோட செயல்திறன் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, உடல் எடை வந்து அதிகமாகும். அதே மாதிரி நிறைய வெயிட் போட ஆரம்பிச்சிருவீங்க, ஃபேட் மெட்டபாலிசம் வந்து கம்மியாகும் போது வெயிட்டும் வந்து அதிகமாக இருக்கும். எப்பவுமே ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ எடுக்கிறது தவறு. ஸோ நீங்கள் மருத்துவமனைக்கு நேரில் ஒரு முறை வந்து பார்க்கலாம். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுவும் கொண்டு வாங்க, அது கூட வந்து உங்களோட கணவரோட ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு வரலாம். கருமுட்டை வந்து நார்மலாக வளரக்கூடிய மருந்துகள் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கருமுட்டை வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, அது எந்த டேட்டில் ரப்ச்சர் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடியும் சேர்ந்து நீங்கள் கம்பைன் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை நிற்கும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க, உங்களோட பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சரீனா மேடம், அவேலூர்ல இருந்து பேசுறேன். 42 வயசு ஆகுது எனக்கு. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் நான் மேடம் பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். வயிறு வலின்னு சொல்லிட்டு டேப்லெட் குடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டாங்க. சரிங்கம்மா. வந்து கொஞ்ச நாள் மறுபடியும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் மறுபடியும் வலி அதிகமா இருக்கு, நாஸ்பிட்டலுக்கு போனா கிட்னி கொஞ்சம் இதுவாயிடுச்சு. வெறும் இதுல குடிச்சிட்டு வந்தோம் மேடம். அப்புறம் நல்லாதான் இருந்துச்சு.
சரி 48 நாளுக்கு மேல குடிக்க கூடாதுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு அது விட்டுட்டேன் மேடம். விட்டு பெரிய வலி அதிகமாயிடுச்சு. சரிங்கம்மா. இப்ப போய் டாக்டர் கிட்ட போய் காமிச்சா ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க, ஸ்கேன்ல கர்ப்பப்பை ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு, சின்ன ஆயிட்டு இருக்கு, அப்படி ஆபரேஷன் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புண்ணு மட்டும் ஆறுனா போதும், உங்களுக்கு சொல்லி இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் எழுதி விடுறாங்க, அதான் போட்டுன்னு வரேன் மேடம். அது போட்டு கூட எனக்கு வயிறு வலி வந்துக்கினே தான் இருக்குது. இன்னொன்னு ஒரு சைடு ஒரு லெஃப்ட் சைடு வலிங்கிற அந்த பக்கம் வயிறு வீக்கமாயிட்டு சரி பெயின் அதிகமா இருக்கு, ஒரு படுக்க முடியல, உட்கார முடியல, ஒரு வேலை ஒரு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு, வலி வயிறு வீக்கமாயிட்டு தான் சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. வயிறுல உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கு? ஆ தொப்புளுக்கு பக்கத்துல மேடம், லெஃப்ட் கை பக்கம் லெஃப்ட் சைடு வலி இருக்கு. தொட வலி இருக்குங்க, வயிறு வேற வீக்கமாயிருது, எதனா சாப்பிட்டாவே வயிறு வாந்தி வர மாதிரி ஆயிருது. சரிங்கம்மா. ரைட் சைடுல வலி இல்ல இல்லையா? இல்ல இல்ல மேடம், ரைட் சைடுல. சரிம்மா. ரைட் சைடில் வலி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி ஒரு முறை அப்பண்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மினிமலான உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலோ ஒரு சில டைமில் வந்து அது வலி வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்பண்டிக்ஸ் வந்து நம்ம எப்பவுமே கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. திரும்ப கூட நீங்கள் நிறைய ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க, வலது பக்கமாக உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் இமீடியேட்டாக போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் அப்பண்டிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம், அதனால் உடலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அறுவை சிகிச்சை தாராளமாக பண்ணி அப்பண்டிக்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்பண்டிக்ஸ் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது, அது ரொம்ப பர்ஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு ஸ்டேஜில் வந்து அது ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு நமக்கு வெடிக்கிற தன்மையும் இருக்குது. அது வெடிச்சிருச்சியான்னு சொன்னால் நமக்கு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த அப்பண்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்துட்டு புண்ணாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சிலருக்கு வந்து இந்த சர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை வாயில் வந்துட்டு புண்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கிட்னியில் வந்துட்டு நீங்கள் பிரச்சனைன்னு சொன்னீங்க, உப்புச்சத்து ஒரு வேளை அதிகமாக இருக்கா, இல்லை வந்துட்டு கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து குறைவாக இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கறது அவசியம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வயிறு உப்புசம், இந்த சாப்பிட்டா வந்து வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், இந்துப்பு, பெருங்காயம் இந்த 8 மூலிகையும் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். வயிறு உபுசம், பசியின்மை, குமட்டல், வாந்தி வராமல் இருக்கிற பிரச்சனை, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஸோ இந்த 8 மூலிகையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஒரு 5 கிராம் மட்டும் வெந்நீரில் குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஆவியில் வேக வச்ச உணவு எடுத்துக்கலாம், இட்லி, இடியாப்பம், இல்லை நொய் கஞ்சி, இந்த மாதிரி உணவு எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெயில் வறுத்தது, பொரிச்சது, அப்பளம், ஊறுகாய் இந்த மாதிரி உணவுகள் முற்றிலும் தவிர்க்கணும். கிழங்கு வகைகளும் கொஞ்சம் நாளைக்கு வந்து வேண்டாம். ஸோ இந்த பொடிகள் மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மாதம் எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி புளிப்பு சுவை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். சமையல் யூஸ் பண்ணக்கூடிய புளிப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா புளிச்ச மாவில் வந்துட்டு டிஃபன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மருந்துன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், கொரியரும் உங்களுக்கு பண்ணிவிடுவோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? அம்பிகா மேடம், திருப்பூர் லேட்டு கூப்பிடுறேன் மேடம். ஓகே அம்பிகா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம். உங்கள் வயசு என்னம்மா? 22 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஆ ஓகே. வணக்கம்மா. குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் வந்து 2 மந்த்தாக வந்து பீரியட் ஆகவே இல்லை மேடம். சரிங்கம்மா. பீரியட் ஆகவே இல்லை மேடம், ஒயிட் வந்து நிறைய படுது மேடம். சரி, இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ஏதாவது டெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல மேடம், நான் டெஸ்ட் பண்ணல, ஆனா தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். சரிங்கம்மா. இப்போ வெள்ளை படுறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கா? ஆமா மேடம், அதிகமா இருக்கு மேடம். சரி, டெய்லி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குங்களா? இல்ல இல்ல, அந்த பீரியட்ஸ் ஆகாம இருக்கல, அதனால பீரியட் தான் எனக்கு அதிகமா இருக்கு. சரிம்மா, மாதவிடாய் முன்னாடியும் பின்னாடியும் வருதுங்களா? மாதவிடாய்க்கு முன்னாடியும் அதே மாதிரி மாதவிடாய் முடிந்த பின்பும் வந்துட்டு வர்றது ஒரு இயல்பான விஷயம், நார்மலான ஒரு விஷயம்தான். ஸோ வெள்ளை படவே இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும்,
ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதை தவிர்த்து இந்த நாட்களை தவிர்த்து நடுவுலையும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து டெய்லி வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அரிப்பு ஏதாவது இருந்தது அந்த இடத்துல வந்து கிருமிகளோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி கலர் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கணும். இப்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். வீட்டு குறிப்பு மட்டும் உங்களுக்கு பத்தாது. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கர்ப்பப்பையில் வந்துட்டு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அசோக மரப்பட்டை வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீர் கட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து தடிமனாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அசோக மரப்பட்டை கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி 30 ml வெறும் வயிற்றில் நீங்கள் காலையிலும் எடுத்துக்கலாம் நைட்டும் எடுத்துக்கலாம். தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் சரியாகும். சப்போஸ் உங்களுக்கு வெள்ளைப்படுற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மூலிகையும் உங்களுக்கு நல்ல குணப்படுத்தி கொடுக்கும். சப்போஸ் இந்த வெள்ளைப்படுற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனை ஒரு சிலருக்கு வந்து இடுப்பு வலி கூட அதிகமாக இருக்கும், ரெண்டு கால்களும் வந்து குடைச்சல் அதிகமாக இருக்கும், வலி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு இன்ஃபெக்ஷன் குறையக்கூடிய மருந்துகள் வந்து எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் என்ன ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தாலும் சரி, ரீசெண்டாக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வச்சுட்ருந்தாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப்க்கு நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் என்ன டீட்டெயில்ஸுங்கிறத பார்த்து உங்களுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன முறைகள் வந்துட்டு நீங்கள் உணவு முறைகள் எல்லாமே எடுக்கணும், எப்படி வந்து ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன மேடம்? அமுதா மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க அமுதா? ஜிண்டில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல மேடம், வயித்துல வந்து கட்டி இருக்கு மேடம். ஓகே அம்மா, எந்த இடத்துல? அது வந்து வயித்துல. அது வந்து ஹாஸ்பிடல் போனும் நாங்க ராயப்பேட்டைக்கு. சரிம்மா. போனதுக்கு ஸ்கேன் எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்து கொழுப்பு கட்டின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. அது வந்து வளர விடாம வேணா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மேடம், நம்ம வந்து ஆகாரம் எடுத்துட்டு அது கரையுது மேடம்? சரிம்மா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைபோமான்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி வந்துருச்சு அப்படின்னா அதை நினச்சி பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால் வந்து எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு ஏற்படுத்தாது. இப்போது டாக்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கொழுப்பு கட்டி வந்து முற்றிலும் வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதத்துலேயே கரைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். ஸோ மீண்டும் வந்து இந்த கொழுப்பு கட்டி வந்து உடலில் ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கொழுப்பு கட்டி வந்து எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா, உடலில் வந்துட்டு நம்மளோட லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும்பொழுது இந்த கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எண்ணெய் ஐட்டம்ஸு, அதாவது எண்ணெயில் பொரித்தது வறுத்தது ஸ்நாக்ஸாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் பொரித்த ஐட்டம்ஸு இதெல்லாமே நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். டெய்லி வந்துட்டு நீங்கள் சீரக கஷாயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி, வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லெண்ணெய் இதில் நைட்டாக நீங்கள் வதக்கிட்டு டெய்லி வந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டே வரலாம். இந்த கொழுப்பு கட்டி நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இந்த பூண்டு எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கரையும். நீங்கள் வெளி பிரயோகமாக வந்துட்டு கருவேப்பிள்ளையும் மஞ்சளும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி 10 மாதிரி போடலாம். அதே மாதிரி கொழுப்பு கட்டி இருக்கிற இடத்துல வந்து சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுக்கணும். கொடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும். அது கூட கொஞ்சம் மருந்துகள் நம்மளோட சித்த மருத்துவத்தின் பிரகாரம் மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மீண்டும் இந்த கொழுப்பு கட்டி வராமல் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் இந்த லைபோமாவுக்கு வந்துட்டு வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். மேற்கொள்ளும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கொழுப்பு கட்டி இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு 10 பொடி மாதிரி கொடுக்குறோம். அது நீங்கள் பேக் மாதிரி டெய்லி நல்லெண்ணெய்லையோ இல்லை முட்டையோட வெண்கறிவிலையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட் ரெக்கவரி கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வருஷமாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இந்த கொழுப்பு கட்டிக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது. இதனால் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த 10 பொடி உள்ளுக்கு மருந்துகள் இதெல்லாம் எடுக்கும்பொழுது நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? அம்பிகா, திருவாரூர்லேருந்து. ஓகே அம்பிகா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்க வயசு என்னம்மா?
34 வயசு. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே, வணக்கம்மா. ஆ வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. எனக்கு வந்து குழந்தை ரெண்டு பையன் இருக்காங்க. சரிம்மா. ரெண்டாவது குழந்தை பிறந்து 5 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. எனக்கு வந்து அந்த சிசரியமா பண்ணாங்க, பர்த் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனா அந்த சிசரியம் பண்ண இடத்துல வந்து ஸ்டார் எண்டோமெட்ரியாசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா நாங்க சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தோம், பயாப்சி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. வலி இருக்குங்களா? வலி அதிகமா இருக்கு, பீரியட் டைம்லதான் அது ப்ளீடிங் அதுல ஆகும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். நடுவுல நல்ல நார்மலா இருந்தது, திருப்பி இப்ப இர்ரெகுலர் ஆயிட்டு. சரிங்கம்மா, நம்ம நேர்ல ஒரு முறை எக்ஸாமின் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. சோ எந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்கு அதான் லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து நம்மளோட மருத்துவமனைக்கு நேர்ல வந்து பார்க்கலாம். நம்மளால இது கியூர் பண்ண முடியுமாங்கிறது நம்ம டைரக்டா பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சோ நீங்க நேர்ல வந்து பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? குமார், திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே குமார், இப்ப யார்க்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வீட்ல வயசுங்க. அவங்க வயசு என்னம்மா? அவங்க வயசு வந்து 27ங்க. ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம், வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. டேப்லெட் எடுத்துட்டு டாக்டர் போய் டேப்லெட் எடுத்தா மட்டும் நின்றுது. சரி, அது என்ன எப்படின்னு புரியல, இப்படியே கண்டிப்பா பண்ணிட்டே இருக்குது. ஓகே சார், எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? ஒரே ஒரு குழந்தைங்க, ஒரு 2 இயர்ஸ்ங்க. ஓகே, நார்மல் டெலிவரி தானே? சிசேரியன். சிசேரியன், சரி. எத்தனை மாசமா போயிட்டு இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா அப்படியே தான் இருக்குது, டேப்லெட் எடுத்தா மட்டும் நின்றுதுங்க. சரிங்க சார், ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இமீடியட்டா ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க. அதே மாதிரி எக்ஸசிவா ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ஸ்டாப் பண்ணக்கூடிய மருந்துகள் எடுக்கணும். ப்ராப்பரான மெடிசன்ஸ் ஒரே டைம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை அதோட கம்ப்ளீட்டா கியூர் ஆகிடும். மாசம் மாசம் நீங்க எடுத்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு கர்ப்பப்பை வந்து வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கும் பொழுதும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து தடிமனா இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸஸ் ப்ளீடிங் வந்து ஆகும். சப்போஸ் இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்தது, இன்ஃபெக்ஷன்னால நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்ததுன்னு சொன்னாலும் எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகும். ஸோ இமீடியட்டாக இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கேன் எடுங்க. நம்மளோட மருந்துகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரத்த சோகை ஏற்படாத அளவுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ப்ளீடிங் போயிட்டே இருந்துச்சு, ஒரு வருஷமாக போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அனிமிக் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய வந்து கீரை, பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், அத்திப்பழம், உலர்ந்த திராட்சை இந்த மாதிரியான உணவு வகைகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். சைட் பை சைட் நம்ம ரெண்டு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து முழுமையாக குணப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து எங்களை மருத்துவமனைக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. கீழே ஸ்க்ரோல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, மெடிசன்ஸும் உங்களுக்கு என்னன்றதை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர், இன்னைக்கு சொரியாசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. பொதுவாக சொரியாசிஸ்னு வந்த பிறகு அது தொடர்ச்சியாக வேறு என்ன வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? கண்டிப்பாக, இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நிறைய பேர் வந்து ரிலாக்ஸ்டாக தான் இருப்பாங்க. பரம்பரையாகவும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இது அக்ரவேட் பண்ணால் கூட ஜென்ரலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. இந்த சோரியாசிஸ்னால வந்து டிப்ரெஷன் வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. நம்மளோட நார்மலாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்ய முடியல, வெளியில் வந்து எக்ஸ்போஷர் ஆக முடியல அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும். டிப்ரெஷன் ஆயிட்டாலே பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் கம்மியாகிறதுனாலையும் நிறைய சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட், மூல காரணம் என்னங்கிறத ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வெறும் எக்ஸ்டர்னலாக அந்த தோல் உதிர்ற தன்மை வந்து குறையிறதுக்கு, அரிப்புகள் வந்து கம்மியாகக்கூடிய மருந்துகள் இது மட்டும் அப்ளை பண்ணுறதுனால அந்த சோரியாசிஸ்ங்கிற நோய்கள் வந்து ரத்தத்திலே வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ஒரு ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லேயும் இன்ஃப்ளமேஷன் ஆகி ஆர்த்ரைட்டிஸாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லே வந்து பார்த்துட்டு அதுக்குரிய கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்கணும். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஓகே டாக்டர், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறான் கிருத்திகாட்டலிங். பை ஃப்ரம் யூ ஆல். Thank you.